ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்டே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மட்டன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். முந்திரி பருப்பு இல்லைனா கூட பரவாயில்லை, இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொடி பண்ணதை ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மசாலா பவுடரெல்லாம் ரெடி ஆயிருச்சு, அது சைடில் இருக்கட்டும். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி ஒரு 5, வெள்ளைப்பூடு 3, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப. நான் சிவப்பு மிளகாய் வேறு சேர்த்துக்க போகிறனால பச்சை மிளகாய் அளவாகவே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக குறகுறப்பாக அரைச்சி நம்ம இப்போ பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததை ஒரு பிளேட்டில் தனியாக வச்சாச்சு. அடுத்து பொட்டுக்கடலைங்க, பொட்டுக்கடலையும் நல்லா ட்ரையான மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்து இப்போ மட்டன் வந்து கீமாவும் கிடைக்குது கடைகளில், டைரெக்டாக கொத்துக்கறியாகவும் கிடைக்குது. நான் வந்து போன்லெஸ் மட்டன் வாங்கி அதை மிக்சியில் இப்படி அரைச்சிக்கிட்டேன். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை எல்லாம் போட்டுடலாம். வெறும் மட்டனை மட்டும் நம்ம சேர்த்துனதையும் நல்லா கொத்தி இந்த மாதிரி அப்படியே ஃப்ரை பண்ண போனால் மட்டன்லேருந்து நிறைய தண்ணி வரும். தண்ணி எதுவும் நான் சேர்த்துக்கல, ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். மீடியம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா. அடுத்து அதோடைய உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், அந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு பாதி வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன், மீதி பங்கு கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் மட்டன் எந்திரிச்சு. அடுத்து மிச்சம் இருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு டைம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, எல்லாமே ரெடி ஆயிருச்சு இல்லைங்களா. இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் அப்படியே தான் உருண்டை பிடிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிக்சியில் திரும்ப ஒரு தடவை நீங்கள் லைட்டாக அரைச்சிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு சேர்த்துக்கிட்டோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க, ஒரே டைமில் நிறைய சேர்த்துற வேண்டாம். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும், அந்த பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளோ மாவு மிச்சமாயிருக்கு, நான் தனியாக எடுத்துட்டேன். கொஞ்சம் போல் கையில் எண்ணெய் வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா உருண்டை பிடிக்கலாம், நல்லா அழுத்தி பிடிச்சி கரெக்டாக உருண்டை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பண்ணிக்க போகிறோம். அடுத்து எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ருக்கு. எண்ணெய் நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து கோலா உருண்டை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம், இல்லாட்டி பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லா உருண்டையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா லைட்டாக மெருனாக வந்ததையும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப விட்டுட்டால் கருகிரும், இந்த கலரில் லைட்டாக கோல்டன் கலர் வந்ததையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆயிருச்சு. பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்களோட ரெசிபியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.